வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை உடனுக்குன்னே பார்க்க முடியும். இந்த அரிசியில் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே போடாத ஆசைத்தீர நீங்கள் சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது என்ன அரிசின்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் வரகரிசி பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. பத்துல இருந்து 16 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து விட்டுக்கோங்க. நீல வாக்கு வெட்டின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அரை கப் பொடியா நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. அரை கப் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் வரகரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா கழுவி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய அழுக்கு இருக்கும் அதுல. 3-4 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி ரொம்ப சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அதனால நீங்க 3 கப் தண்ணி ஊத்தினாதான் ரொம்ப நேரத்துக்கு இறுகாம இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணிக்கு சால்ட் கொஞ்சம் கூடுதல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். 3 வச்சு மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பிரியாணி சூப்பரா தயாராயிருச்சு. எப்பவுமே பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே ரொம்ப பளபளன்னு சூப்பராக இருக்கு. இது கூட தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹோம்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.